எங்க இருக்கு? Please wait a minute. There is a technical glitch. Okay. Sir, you can unmute yourself. Yeah. வணக்கம் சார், you're audible, you can go. Yeah. Audible. எனக்கு முதலில் மதுரை சுழற்சங்கம் வடக்கு மேற்கு அதாவது வாயு மூலையில் இருக்கும் ஒரு சங்கமாக, வாயு போல் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் ஒரு சுழற்சங்கமாக இருந்து கொண்டிருப்பதில் நான் பேசுவதற்கு பெருமையாக கருதுகின்றேன். மரியாதைக்குரிய திரு புகன் அவர்கள் தான் ஏற்றியிருக்கும் பொறுப்பை பற்றியும் தான் நிறைவேற்றியிருக்கும் பணிகளை பற்றியும் தான் நிறைவேற்ற உள்ள பணிகளை பற்றியும் மிக அழகாக குறிப்பிட்டார். அவருக்கு எனது பாராட்டுதல்கள். அதேபோல் இந்த வாய்ப்பினை, உங்களை சந்திக்கும் நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் திரு அரவிந்த் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்வில் அவர் ஒரு இடத்திலிருந்து இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து சுழற்சங்க சான்றோர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். ஐயா, திரு குகன் அவர்கள் கூறியது போல் இது ஒரு டேர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னை பொறுத்தளவில் அதான சொல்ல, அதாவது அவனவர்களால் அவன் தாழ் வணங்கிங்க. இது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, இதெல்லாம் நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கும் ஒரு செயல். யாருக்கு தெரியும், நாம் இந்த குடும்பத்தில் பிறப்போம், அதுவும் மூத்த பிள்ளையாக பிறப்போம், இந்த பொறுப்பு நமக்கு கிடைக்கும் என்று நிச்சயம் அது அவன் இட்ட கட்டளை. அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதில் தனிப்பட்ட ஒரு வெற்றியோ முயற்சி, அதாவது நம்ம சிந்தனையை கூட அவன் அளிக்கும் அருளின்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த ஒரு சூழ்நிலைகள். ஐயா, திரு குகன் அவர்கள் கூறியது போல் 80களில் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது உண்மையிலே மிக, அதாவது ஒரு காலகட்டத்தில் அதாவது நெற்கள் வைக்கிறதுக்கு அந்த களஞ்சியம் எல்லாம் பற்றாமல் எல்லா நெல்லையும் பேர்லாம் வந்து சம்பளம் வந்து கைண்டு தான், நெல்லாக தான் சம்பளம் கொடுப்போம். அந்த நெற்களை வைக்க முடியாமல், பத்தாயங்கள் பற்றாமல், களஞ்சியங்கள் பற்றாமல், அதை வந்து மக்களுக்கு அதாவது பணியாளர்களுக்கு 15 மாதம் சம்பளத்தை முன்பணமாகவே வழங்கிவிடுவோம். அப்படி ஒரு காலத்தையும் பார்த்திருக்கின்றோம். நாம் படித்திருக்கிறோம் யானை கட்டி போரடித்த சோழ நாடு என்று. அப்படிப்பட்ட ஒரு சோழ நாட்டில் இது போன்ற நெற்கள் வந்து 15 மாதம் சம்பளத்தை முன்பணமாக வழங்கிய காலமும் பார்த்திருக்கின்றது நம் திருக்கோயில்கள். அதே சமயம் அவர்கள் குறிப்பிட்டது போல் 80களில் 15-16 மாதம் சம்பள பாக்கி என்ற நிலைக்கும் தள்ளப்பட்டோம். இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள். அதில் குறிப்பாக விவசாயத்தை நம்பி உள்ள மாவட்டம் தஞ்சை மாவட்டம், விவசாயிகளுக்கு சரியான விளைச்சல்கள் இல்லை, சரியான குத்தகை அளப்பது இல்லை, அந்த காரணத்தினால் கோயில்களுக்கு வருமானம் கிடையாது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இன்று இருக்கிற மாதிரி கார் நிறுத்துவதற்கு கட்டணம், சைக்கிள் நிறுத்துவதற்கு கட்டணம், இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கு கட்டணம், செப்பல் விடுவதற்கு இந்த ஷூரப்பா செட்டி, இந்த மாதிரி எந்த வித கட்டணங்களும் கிடையாது. அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், அபிஷேக டிக்கெட், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக அப்ப வந்து வருமானம்னா ஒண்ணு கோயிலேருந்து வர நிலத்திலிருந்து வருமானம் வரும், அல்லது யாராவது நிலச்சுவார்ந்தார்கள் அல்லது மக்கள் அளிக்கும் நன்கொடைகளை வைத்துக் கொண்டுதான் அந்த கோயில்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கட்டாய கட்டணங்களே கிடையாது. அதனால வேறு வழிகளில் வந்து வருவாய்கள் இல்லாத நிலையில் நிலத்தை மட்டுமே நம்பி தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து கோயில்களுமே இருந்த காரணத்தால் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டது. பக்தி, இந்த பக்தி மூமெண்ட்டுக்கும், அதாவது இந்த இறை நம்பிக்கையும், அது நம்பிக்கைங்கிறதுங்காட்டிலும் அந்த வழிபாடுகளும் மிக குறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அதெல்லாம் இன்று மாறி இன்று மக்கள் பெருமளவில் திருக்கோயிலுக்கு வருகின்ற, இது ஒரு ரினைசன்ஸ் ஸ்பீரியட் தான் நான் சொல்றேன், அதாவது ஒரு மறுமலர்ச்சி காலம். இப்ப பாத்தீங்கன்னா இது மக்களோட மனதில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது ஐ எம் சேலிங் இன் தி
ஃபேவரபிள் வின்ஸ் என்று கூறுவேன். இதற்கு கடவுளுக்கு முதலில் நன்றி கூற வேண்டும். அதே போல் இந்த காரியங்கள் ஆற்றுவதற்கு எனக்கு துணையாக எப்பொழுதுமே மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயம் இந்த ஒரு வளர்ச்சிக்கும் இந்த பல செயல்களை செய்வதற்கு காரணமாக விளங்கிய மக்களுக்கும் தான் இந்த பெருமை சேரும் என்பதை நான் தெளிவாக இருக்கின்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா சோழ உடைத்த நாடு சோழ நாடு என்று கூறும். உண்மையே வந்து சோழுங்கிறது முக்தி, அதாவது ஒரு முக்தி தரும் நாடு சோழ நாடு. அந்த சோழ நாட்டில் பிறந்தது என் பாக்கியம். அந்த பிறந்தது மட்டுமல்லாமல் அங்கு உள்ள எத்தனையோ மன்னர்கள் கட்டிய அந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என் மீது பணிக்கப்பட்டதும் இறையலும் அது ஒருவாறாக கடவுளின் அருளால் மக்களின் துணையோடு இன்று வரை சரிவர செய்ய முடிகின்றது என்ற மன திருப்தி இருக்கின்றது. கோயிலை பொறுத்தளவில் சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகாக கூறுவார். அதாவது மனிதனை வந்து அன்பிரடிக்டபிள் அனிமல் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் என்ன செய்யும், ஒரு மாடு என்ன செய்யும், ஒரு கழுதை என்ன செய்யும் என்று நாம் உகித்து விடலாம். ஆனால் மனிதன் எப்படி மாறுவான், எந்த நிலையில் மாறுவான், யாரிடம் எப்படி நடந்து கொள்வான் என்றே அவனை நாம் உகிக்க முடியாது. அவன் அன்பிரடிக்டபிளா இருப்பான் என்று கூறுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பிரடிக்டபிள் அனிமலை வந்து ஒரு மனிதனை மனிதனாக ஒரு பண்பாடு உடையவனாக ஆக்குவது சமயம். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தை வந்து வளர்க்கும் பெட்டகங்கள் தான் இந்த திருக்கோயில்கள். இதையெல்லாம் வந்து அறிவின் துணை கொண்டு நாம் அறிய முற்படாமல் உணர்வுகளை கொண்டே நம் சமயத்தை முன்னோர்கள் பரப்பினார்கள். ஆகவே சமயம் என்பது நம் மனதை சமன்படுத்தி ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு பெட்டகம். அதன் பெட்டகத்தின் கல்வி சாலையாக இந்த திருக்கோயில்கள் விளங்குகின்றது. இந்த உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த திருக்கோயில்கள்லாம் வந்து வெறும் பக்தியையும் மட்டும் பரப்பாமல் பல்வேறு நல்ல காரியங்களுக்கு அது பிறப்பிடமாக புகலிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது சிற்பக்கலையாக இருக்கட்டும், கட்டடக்கலையாக இருக்கட்டும், அல்லது ஓவியமாக இருக்கட்டும், காவியமாக இருக்கட்டும், இது நிலைக்கலன்களாக திகழ்கின்றன. நாடகம், நாடகத்தை நடனம், நாடகமெல்லாம் போற்றி வளர்க்கப்படும் பெட்டகங்களாக இருக்கின்றது. கல்வெட்டுகள், ஆவணப்படுத்துதல் போன்றது அக்காலத்திலே அவை நடத்தி காட்டியிருக்கின்றன, அதன் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நூலகங்களாக, நீதிமன்றமாக, கல்விச்சாலையாக, மருத்துவமனையாக, உணவு கூடங்களாக, திக்கற்றோருக்கு இல்லங்களாக, நிதி நிலையமாக, தொழில் நிறுவனமாக திருக்கோயில்கள் செயல்பட்டிருக்கின்றன. பஞ்சகாலத்தில் புகலிடம் அளிக்கும் மரங்களாகவும் அவை விளங்கியிருக்கின்றன. இப்படி ஒரு ஞானத்தையும் அறிவையும் ஒரு சமுதாய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த திருக்கோயிலே பேணி காக்க வேண்டியது நம் அனைவரும் கடமை. இந்த திருக்கோயில்களை பொறுத்தளவு நான் கூறுவது என்னன்னா, நாம் அது இன்று எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன என்று நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்ப தஞ்சாவூரை பொறுத்த அளவில் இந்த இன்று பெருவுடையார் திருக்கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அது ராஜராஜேஸ்வரம் என்று நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்றது. ஆனால் ஒரு 150 வருடங்களுக்கு முன்பு இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் கட்டியது காடுவெட்டிய சோழன், கரிகால சோழன் என்று கூறியிருக்கின்றார்கள். ஜியு போப் அவர்கள் கூட இதை கட்டியது கரிகால சோழன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அளவில் அங்க அந்த கல்வெட்டுகள் இருக்கின்றது. மிக அற்புதமாக மாமன்னன் ராஜராஜன் அதில் எழுதியிருக்கின்றான், நான் எடுப்பித்த திருக்கட்டளை ராஜராஜேஸ்வரம் என்று. மிக தெளிவாக தமிழில் உள்ள கல்வெட்டில் உள்ள வாசகங்களை கூட நாம் மறந்துவிட்டோம். ஆக இது என்ன காட்டுகின்றது என்றால், கோயிலும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் என்பதற்கு ஏற்ப இந்த கோயிலின் பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனால், இந்த கோயில் கட்டி இவ்வளவு பெரிய கோயிலுங்க தமிழ்நாட்டிலே உலகத்திலே இன்னைக்கு அனைவரும் இயக்கக்கூடிய இந்த கோயிலை கட்டிய மன்னனின் பெயரை கூட நாம் மறந்து விட்டோம். இது மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். இது அதுல அவன் எழுதி வச்சுருக்கான், இந்த கோயிலை காணாதான் கட்டையும் எழுதியிருக்கிறான். இது இதுல எங்காட்டில் இன்னும் சிரமமான இன்னொரு வருத்தக்கூடிய செயல் என்ன, இந்த கோயில் கட்டியது வந்து ராஜராஜ சோழன் என்று ஹுல்ஸ் என்ற ஒரு ஜெர்மன் நாட்டு ஆராய்ச்சியாளர் வந்து அங்க உள்ள கல்வெட்டை படித்து தமிழில் அதை புரிந்து கொண்டு அதை உலகிற்கு எடுத்து கூறுகின்றான். அந்த அளவிற்கு நம் பாரம்பரியத்தை மறந்து விட்டோம். ஆக இந்த பாரம்பரியத்தை போற்றக்கூடிய இடத்தில் நாம் அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே இது ஒவ்வொருத்தரோட கடமை. இது ஏதோ இதில் இந்த கோயிலின் நிர்வாகம் செய்யப்பவர்களின் பொறுப்பு அல்லது அந்த கோயிலில் பணி செய்பவர்கள் பொறுப்பு என்பது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொருத்தவர்களின் உடமை. இது யாருடைய தனி சொத்தும் அல்ல, இது பொது சொத்து. இது நம் அனைவரின் மனங்களை பண்படுத்தி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலைப்பட்டகம். இதை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை. இதைதான் வந்து மிக அற்புதமாக நம்ம தென்காசி கோயிலை கட்டி பராக்கிரம் பண்ணி மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார். யார் அதனை பரப்புவாரோ அவர்களின் அடிபணியேன் என்று கூறியிருந்தார். ஆக பிற்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பவர்களின் அடிபணிவதுதான் எனது தலையாய கடமை என்று அவன் கும்பாபிஷேகம் இந்த திருக்குடமுழுக்கு நடக்கும் பொழுது கோயிலை பார்க்காமல் மக்களை பார்த்து வணங்கிய வரலாறுகள் கல்வெட்டுகளாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கோயில்களை இன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு தான் எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப குறிப்பாக இந்த நிர்வாகம் என்று வரும்பொழுது இப்ப எங்களை பொறுத்தளவில் இந்த அளவு முடிந்த அளவு இந்த சிறப்பு கட்டணங்கள் இல்லாமல் வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கோயிலில் ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் சிறப்பு கட்டணம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனையும் எப்படியாவது போக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆக இது வந்து அனைவருக்கும் பொதுவான இடம். ஆகவே வந்து எந்தவித அதிகமான கட்டணங்களை வசூலிக்காமல் முடிந்தாலும் கட்டணங்களை வசூலிக்காமல் இந்த கோயில்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ள கிடங்கு. ஸோ அதற்கு வேண்டிய முயற்சிகள், அதற்கு வேண்டிய அதாவது செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு இந்த அசெட் மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த கோயிலோட சொத்துக்கள் பராமரித்தல், இதில் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதாவது செய்தது கொஞ்சம், ஆனால் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கின்றது. பல இடங்கள் வந்து திருக்கோயில் இடங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் திருக்குறளோடு சேர்க்கப்பட்டன. வாடகை குத்தகை இதெல்லாம் வராத இடங்கள் எல்லாம் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குத்தகையும் வாடகையும் வசூலிக்கப்படுகின்றது. மக்களும் அதை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் இதில் நான் நன்றியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றன. இந்த மக்களிடம் விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. எல்லாரும் வந்து இதற்கு நாம் அவசியம், இது நம்ம திருக்கோயில் சொத்து, இதற்கு வேண்டிய நாம் குத்தகையோ வாடகையோ அளித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்களிடம் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இது வந்து நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப எங்க தேவஸ்தானத்துல மட்டுமே வந்து இரண்டு சைவத்தலம் பாடல்பட்ட சைவத்தலங்கள் இருக்கின்றது. ஒன்று வடப்புறங்காடுகளில் உள்ள சிவயோக நாத சுவாமி தயாநிதீஸ்வரர் திருக்கோயில், அதே மாதிரி திருவிசை நல்லூர் என்று கூறப்படும் திருவியலூரில் உள்ள சிவயோகநாதர் திருக்கோயில், இது ரெண்டும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலம். அதே போல் தஞ்சையில் கரந்தட்டான்குடியில் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் என்று வைப்பு தலம் உள்ளது. அதே போல் 108 வைணவ தலத்தில் தஞ்சை மாமணி கோயில் இருக்கின்றது. ஆக சைவத்திலும் வைணவத்திலும் பாடல் பெற்ற தலங்களும் வைப்பு தலங்களும் இருக்கின்றது. உலக பாரம்பரிய சின்னம் அறிவிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. அதேபோல் கரூர் தேவரின் திருவிசை பாடல் பாடப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் மீது, அதே போல் அரணகிரிநாதரின் பாடல்கள் பெற்ற கோயிலும் இருக்கின்றது. பெரிய கோயில் மீதும் பாடியிருக்கின்றார். திருவிசை நல்லூரில் உள்ள கோயில் மீதும் பாடியிருக்கின்றார். இப்படி விவஸ்தானத்தை பொறுத்த அளவில் பாடல் பெற்ற தலமாக இருக்கட்டும் அல்லது உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கட்டும், சக்தி தலங்கள் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில் சக்தி ஸ்தலமாக இருந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் கோடியம்மன், வடபத்ரகாளியம்மன் என்ற அஷ்டதிக் உள்ள பல கோயில்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இங்கு விட்டோபா கோயில், பாண்டுரங்கரின் கோயில் இருக்கின்றது. அது மூலம் நாம்தேவ் மராட்டியர்கள் பூஜை செய்யும் ஆஞ்சநேயர் கோயில்கள் பல இருக்கின்றது. சக்தி இது பூசாரிகள் வழி பூஜைகள் செய்யும் அய்யனார் கோயில்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மன்னார் சாமி திருக்கோயில் போன்ற கிராமிய வழிபாடு. ஆக எங்கள் நிர்வாகத்தை பொறுத்தளவில் அனைத்து மார்க்கங்களையும் உடைய திருக்கோயில்கள் உள்ளடக்கிய உடனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயில்கள் உடைய இன்றைய காலகட்டத்தின் உள்ள எங்களுடைய பணிகள் என்றால் அதற்கு உதவியாக இருக்கின்றார்கள். இரண்டு நிர்வாக அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆக அரசாங்கத்திலிருந்து மட்டும் 4 அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் சேர்த்து நாம் அவர்களோடு சேர்ந்து நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் முன்பு கூறியது போல் 85 நான் பொறுப்புக்கு வந்த பொழுது பல்வேறு சிரமமான காலகட்டங்கள்,
அந்த அதில் அதில் இன்னும் வர்த்தமான ஒரு சூழ்நிலை என்னால் இன்னும் சரி செய்ய முடியாமல் உள்ளது என்றால் அப்போது பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து ரொம்ப அதாவது நான் சொன்ன மாதிரி இசைக்கும் நடனத்திற்கும் நாடகத்திற்கும் முக்கியம் அளிக்கப்பட்ட கோயில்கள் ஓதுவார்கள் திருமுறை விண்ணப்பர்கள் இந்த கோயில்கள் அப்போ இந்த போஸ்ட் வந்து சரண்டர் பண்ண சொன்னாங்க அதாவது நிறைய போஸ்ட் வந்து சரண்டர் பண்ணணும் ஏன்னா சம்பளமே கொடுக்க முடியல அப்படின்னு இந்த ஷெட்யூல் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கடல்நிலையத்துறையில் அனுமதி வாங்க வேண்டும் அப்போ முதல் படியாக சரண்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கே இந்த பெருவுடையார் கோயிலுக்கே உகந்த சில பதவிகள் அதாவது சின்ன மேளம் பெரிய மேளம் நட்டு முட்டு கீகட்டி இப்படி இந்த இசைக்கலைஞர்கள் பதவிகளே தான் முதலில் நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் அதாவது இந்த வறுமையின் காலத்தில் இது போன்ற இந்த ஒரு நளினமான ஒரு வாழ்க்கையை ரசித்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பக்தி மயமாக ஒரு அணுகக்கூடிய அந்த பதவிகளே அந்த பொறுப்புகளே அந்த பணிகளை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்தது அதே போல் ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்திருக்கீங்களா என்றால் நாவீதர் மற்றும் சலவையாளர் என்று நாதஸ்வரம் எல்லா அதாவது படகோட்டி கூட இருக்கிறார் இதில் ரெண்டு திருக்கோயில் இருக்கின்றது சிவலிங்க சுவாமி இந்த திருக்கோயில் நம்ம திருவுடையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்றது அதே போல் கொன்கணேஸ்வரர் கோயிலுக்கு எதிராக உள்ள ஒரு கோயில் வந்து அய்யன்குளம் விஸ்வநாதர் என்ற ஒரு கோயில் இது ரெண்டுக்கும் அது வந்து ரெண்டு குளத்துக்கு நடுவில் உள்ள திருக்கோயில் இதில் தினந்தோறும் ஒரு படகில் இந்த ஒரு படகோட்டி ஒரு சிவாச்சாரியரை அழைத்து சென்று அங்கு வந்து தினந்தோறும் வந்து வழிபாடுகள் நடத்தி மீண்டும் கரைக்கு வந்துட்டு இருந்த ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த படகோட்டியும் போய்விட்டார் அந்த திருக்கோயில்களில் அந்த வழிபாடுகளும் நின்று போனது பிற்காலத்தில் அது பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதிரி அந்த ஒரு மாதிரியான ஒரு பொறுப்புகள் எல்லாம் அந்த பதவிகள் எல்லாம் நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது இன்றளவும் அதை வந்து நிரப்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் ஓதுவார்கள் ஓதுவார் பணி நிரப்ப முடியாமல் ஒரு காலம் 48 ஓதுவார்களை கொண்டிருந்த தஞ்சை பெரிய கோயில் ஓதுவார் கூட நியமனம் செய்ய முடியாத ஒரு காலம் இருந்தது அன்று சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் எங்களுக்கு உதவிக்கு வந்து ஒரு ஓதுவாரை நியமனம் செய்து அவர்களுக்கு சன்மானங்களை வழங்கினார்கள் இன்று அந்த நிலையை கடந்து இன்று 2 ஓதுவார்கள் பணியில் இருக்கின்றார்கள் நல்ல தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிறையவே இந்த சன்மானம் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் இந்த இதற்கும் காரணம் மக்களின் ஆதரவு தான் ஆக என்னை பொறுத்தளவில் இந்த திருக்கோயில்கள் அதாவது நான் அறிந்து கொண்டது நான் உணர்ந்து கொண்டது அல்லது நமது இலக்கியங்களாக இருக்கட்டும் நமது பக்தியும் இலக்கியங்கள் கூறுவதெல்லாம் இது மனிதனை பண்படுத்தக்கூடிய இடம் ஆகவே இதில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் அந்த இது வந்து ஒரு கமர்ஷியல் சென்டராகவே மாற்றக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இது சமயங்களில் இதுல சில கருத்து முரண்பாடுகள் வரும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் இது மாதிரி இது கட்டணங்களை உயர்த்த வேண்டும் அல்லது புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்தலாம் என்று கூறுவார்கள் அதில் அவர்கள் தவறில்லை என்னென்றால் அவர்கள் கோயிலை நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் கூறுகின்றார்கள் ஆனால் நான் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அது கட்டணத்தை திணிக்கக்கூடாது என்ற நிலையில் அதை ஒதுக்கி விடக்கூடிய சூழ்நிலைகள் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவில் இது ஒரு பொருளாதார ஒரு திக்கு அல்லது ஒரு பொருளே தான் முக்கியம் என்ற நிலை இல்லாமல் இது அனைவரும் மனங்களை பண்படுத்தக்கூடிய கேந்திரமாக இது விளங்க வேண்டும் என்ற நிலையை இன்று நடத்துவதற்கு மக்களின் பெருங்குறை தான் காரணமாக இருக்கின்றது அந்த அளவில் என்னை பொறுத்தளவில் இங்கு பல்வேறு காரியங்கள் இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் 2 மணி திருமுறை மாநாடு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் துணை கொண்டு நடத்தப்பட்டது இது போன்ற இன்று நிறைய காரியங்கள் இன்று மீண்டும் மீட்டுருவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது தென்னக பண்பாட்டு மையம் ஒன்று இருக்கின்றது தஞ்சையில் அவர்கள் மூலமாக பல கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் செய்யலாம் இன்னுமே நிறைய செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த கோவிட் இந்த சூழ்நிலைகளில் திருக்கோயிலேருந்து பெரிய உதவிகள் யாருக்கும் நாங்கள் செய்யலை அது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது தஞ்சை முன்னாள் கலெக்டராக இருந்த திரு
திருமகர் சோகனா என்பவர்கள் வந்து என்ன செய்யலாம் என்று நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கணும் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். அப்பொழுது வந்து வேதநாதன் ஐஏஎஸ் அவரோட திருமகள் நான் சொன்னேன் இது மாதிரி இந்த கோயிலில் இருந்து ஓய்வு பெற்ற இசைக்கலைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வந்து அவ்வப்பொழுது வந்து நாட்டியம் ஆடுவர்கள் மற்றும் காமிய நடனங்கள் செய்வர்கள்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் உடனடியாக அனைவர்களின் வங்கி கணக்கை வாங்கி அவர்களுக்கு பணம் அனுப்பினார்கள். பார்த்தீங்கன்னா கோயில் அதாவது ஒரு காலத்துல பஞ்சம் என்றால் அது வந்து ஒரு பாதுகாக்கும் அரணாக கோயில் விளங்கிய நிலையில் இன்று இது போன்ற ஒரு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக எந்தவித ஒரு நிகழ்வுகளும் கோயிலில் நடைபெறவில்லை. இந்த கோயிலையும் நம்பியுள்ள அனைத்து சிற்பிகளாக இருக்கட்டும் அல்லது சபதிகளாக இருக்கட்டும் அல்லது கலை நிகழ்ச்சிகள் செய்பவர்களாக இருக்கட்டும் தமிழ் சான்றோர்களாக இருக்கும் புலவர்களாக இருக்கும் இவர்களுக்கு எந்தவித ஆதரவும் கோயிலில் இருந்து போகவில்லை. ஆக ஒரு 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 பொதுமக்கள் ஒரு ஒரு தனிநபர் சிந்தனையினால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. ஆக என்னை பொறுத்தளவில் முழு சுதந்திரமாக எதுவும் செய்யக்கூடிய நிலையில் இது இல்லை என்ற ஒரு வருத்தம் வந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நான் அரசாங்கத்திடம் கேட்டு அனுமதி பெற்று அவர்களின் துணையோடு தான் நான் செய்ய முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதான் அந்த காலத்தில் வந்து உத்தரவிட்ட நிலை போக இந்த காலத்தில் நானும் மனு எழுதி கொண்டிருக்கும் ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கேன். இருந்த போதிலும் அதற்கு இந்த குறைக்கு நிவர்த்தியாக மக்களின் துணை இருக்கின்றது. கூப்பிட்டு யாரோடையாவது நம் சொன்னால் உடனடியாக அவர்கள் வந்து அந்த குறையை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் மக்களும் இருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட சமீபத்தில் ஒரு மிக பழமையான திருக்குளம் அதாவது தஞ்சை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலோட அது வைப்புத்தலம் அது அந்த கோயிலோட திருக்குளத்தை வந்து தூரெடுக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு சில சிவனடியார் 20 வருடங்களுக்கு மேலாக அந்த குளத்தில் தண்ணி இல்லை. இப்போ பல சிவனடியார்கள் சேர்ந்து அதை முயற்சி செய்து தூர் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தண்ணீர் ஆற்றில் இருந்து அதற்கு நீர் வரும் பாதையை வந்து கண்டுபிடித்து அதை சுத்தம் செய்து கொள்ளும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்படி இறைவனாக யாரையோ யாரையோட ஒரு ரூபத்தில் அவர்களை அனுப்புகின்றார். அவர்களை என்னுடைய பணி வந்து ஒரு 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 பிரிட்ஜ் மாதிரி எல்லாரையும் அணைச்சி இணைத்து கொண்டு போய் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அது இயற்கையாகவே எனக்கு அமைந்திருக்கின்றது, கடவுளாகவும் இருக்கின்றது. அந்த பணி அந்த பகுதியிலிருந்து கூட இல்லை, வெளிப்பகுதியிலிருந்து வந்தார் அவர், அந்த பணியை ஆரம்பித்தார், அதை அங்குள்ள மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கு. நிச்சயம் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள் அந்த குளத்திற்கு தண்ணீர் வரும் என்று நம்புகின்றேன். இது மாதிரி நிறைய பணிகள் என்னால் சொல்ல முடியும். ஸோ மக்களாகவே முன் வந்து அவர்களின் ஒருங்கிணைத்து பல காரியங்கள் செய்ய முடியும். இப்போ கிட்டத்தட்ட மன்னர் காலத்திற்கு பிறகு திருக்குடம்புக்கோ அல்லது திருப்பணிகளோ பார்க்காத எத்தனையோ கோயில்கள் திருப்பணி செய்யப்பட்டது. என்னுடைய நான் பொறுப்புக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 92 கோயில்கள் திருக்குடம்புக்கு நடைபெற்றிருக்கின்றது. பல கோயில்கள் வந்து 2 முறையும் 3 முறையும் கூட திருக்குடம்புக்கு நடைபெற்று விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அங்கே மக்களின் பேராதரவு தான். ஆகவே மீண்டும் மீண்டும் அதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களின் உதவியால் தான் என்னால் இந்த பணிகளை இன்று சிறப்பாக செய்ய முடியவில்லை. அதே போல் அதிகாரிகளும் எங்கள் திருக்கோயிலுக்கு வரும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் பணியையும் நான் பாராட்ட வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆக என்னை பொறுத்தளவில் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் தயவுசெய்து வசதியான கோயிலுக்கு போங்க. அங்க நீங்கள் ஏதாவது நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் அங்கு வழங்காமல் நலிவடைந்த கோயில்களுக்கு சென்று அந்த உங்கள் நன்கொடையை வழங்குங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போகும் இடத்திலும் அதை நான் அவசியம் திரும்பி திரும்பி வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து எந்த கோயிலுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயில், உங்களுடைய மனதிற்கு பிடித்த கோயிலுக்கோ அது புகழ்பெற்ற கோயிலாக இருக்கட்டும் அதுக்கு போங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு அங்கே நீங்கள் வந்து நன்கொடையை கொடுப்பது நீங்கள் வந்து நலிவடைந்த கோயில்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த நகைகளும் இன்று கோயில்களுக்கு கொடுப்பதை முடிந்த அளவுக்கு ஏன்னாலும் இப்போ அந்த நகைகள் கொடுத்தீங்கன்னா அதை பாதுகாக்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும். அது இப்போ முன்னாடி மாதிரி அதை யாரும் சாற்றி அழகு பார்க்கும் நிலையிலும் இல்லை. ஆக அதை ஒரு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால அதுக்கு பதிலாக எத்தனையோ கோயில்கள் குளங்கள் அதே இசைக்கலைஞர்கள் தமிழ் சான்றோர் தமிழ் புலவர்கள் என்று நூலாசிரியர்கள் இன்று எத்தனையோ அந்த திருக்கோயிலோடு தொடர்புடைய எத்தனையோ நபர்கள் இருக்கின்ற அந்த கலையெல்லாம் நான் அவசியம் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த மாலை கட்டின்னு ஒரு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு மாலை கட்டுறதுக்காக ஒரு நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த
பதவிகள் எல்லாம் நிரப்பப்படாமல் இருந்தது. அந்த குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து திருக்கோயிலை விட்டு அவர்கள் வேறு பணிகளுக்கு சென்று விட்டனர். இது மாதிரி உள்ள ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒரு 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 விதமான ஒரு ஒரு புதிய ஒரு பணி பொறுப்பிடங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் நாம் அவசியம் அடையாளம் கொண்டு நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கணும். ஏன்னா இது கோயில் என்பது கலை சம்பந்தப்பட்டது, மனிதனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆகவே அந்த பொறுப்பு அந்த பதவியில் உள்ளவர்களின் அடையாளம் கண்டுபிடித்து நாம் அவசியம் பல அவர்களை ஆதரிக்க வேண்டும். குகனாவை கூடிய போது அழகு நான் அந்த இன்டாக் நிகழ்வுக்கு வந்தபோது அங்கு மதுரை இன்டாக் அமைப்பினர் வந்து மதுரையை சுற்றி உள்ள பாரம்பரிய கலைஞர்கள் ஆர்டிசன்ஸ் இந்த கூப்பிட்டு பாராட்டினார்கள். உண்மையிலேயே அன்னைக்குதான் இவ்வளவு கலைஞர்கள் அந்த பகுதியில் இருக்கின்றார்களா என்று தெரிந்து கொள்ள எனக்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு மிக நல்ல பணி. அதுபோல இன்னைக்கு நிறைய செய்ய வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பொம்மலாட்டம் செய்ய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும், வில்லுப்பாட்டம் நடக்கும், பொய்க்கால் குதிரை, நெட்டி வேலை செய்பவர்கள் இப்போ இதெல்லாம் ரொம்ப அழுகி போயிட்டு இருக்கு. இப்போ இவர்களுக்கெல்லாம் இது தினந்தோறும் வாய்ப்பு இல்லை. ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை திருவிழாவுக்கு மட்டும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் பார்த்தீங்கன்னா வெடிகா சொல்லுவேன் இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட, சார் அவர் ஏதாவது கொஞ்சம் இது மாதிரிலாம் செய்யலாம், செலவு பண்ணலன்னா சார் அப்படி இது ஆடிட்டு இது பிரச்சனை வரும், பர்மிஷன் அப்படிங்குவாரு. நான் சொன்னேன் சார் ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் வந்துடும் சார் ஃபியூச்சருக்கு அப்படிங்குற. நான் சொல்லுவேன் சார் 1000 வருஷமா சார் நம்ம இந்த கோயிலை தாங்கிட்டு இருந்தோம், இல்லை 1000 வருஷமா நம்ம தாங்க போகிறோம். நம்மெல்லாம் வந்து ஒரு தொடர் ஓட்ட பண்ணிட்டு ரேலி ரேஸ்ல வர ஒரு பேட்டன் மாதிரி நமக்கு வந்திருக்கு. 8 ஓவர் போய் அடுத்ததை யார் அவர் நியமிச்சிருக்கானோ அவங்க கூட்ட போகிறோம். ஏன் சார் நீங்கள் ரொம்ப ஒட்டு இதை வந்து நீங்கள் சிரமம் இதை நம்ம பாதுகாக்கணும்னு நினைத்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு இந்த பேண்டமிக்கும் போது என்னால் யாருக்குமே பெருசாக உதவி செய்யவே முடியாது. ரொம்ப வருத்தம். அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வருடம் கோயிலுக்கு வந்து நாட்டியங்களை கலைகளை வந்து விற்பனம் அர்ப்பணித்து செய்யக்கூடிய நபர்களுக்கு எங்களால் எந்தவித உதவியும் செய்ய முடியவில்லை. ஆக இது இதெல்லாம் தான் இன்றைய பிரச்சனைகள், புதிய பிரச்சனைகள். அதாவது என்ன எந்த கலைஞர் என்று தேர்ந்தெடுப்பது, அவருக்கு கொடுத்தோம் என்றால் இதுக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமா, எவ்வளவு தொகை கொடுக்குறது, இது மாதிரியெல்லாம் இன்னைக்கு இந்த அரசாங்க சட்டத்திட்டங்கள் இருப்பதால் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது வந்து நிச்சயம் மக்களின் துணை கொண்டுதான் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக திருக்கோயில் தஞ்சையை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஐயா குகன் அவர்கள் வந்து எங்கள் குடும்பத்தின் மற்ற உறவின் முறைகளை பற்றி எங்களுடைய பரோடாவாக இருக்கட்டும், சத்தாரா கோலாபுரா இருக்கட்டும், இல்லை சான்றூராக இருக்கட்டும், இது போன்ற உறவுகளை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிறைய தஞ்சாவூர் இந்த அரச குடும்பத்தில் வெளிவந்தவர்களோட பணி நிறைவே அவர்களிடம் வந்து வித்தியாசப்பட்டிருக்கின்றது. இந்த பெரும்பகுதியாக இவர்களின் வாழ்க்கை கோயில், கோயிலை சார்ந்த கலாச்சாரம் இதை இதனையே ஒட்டியே வாழ்ந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ எங்களோட நிர்வாகத்தில் கோயில் மட்டும் இல்லை, தர்கா இருந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் ஒரு சர்ச்சோட தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இது போல மற்ற சமயங்களையும் ஒரு ஆதரிக்கும் ஒரு பண்பை கொண்டிருக்கின்றார்கள். அந்த இது இந்த அளவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகரம் போது அந்த அல்லா பண்டிகை என்று கூறியிருக்கோம், அப்பொழுது வந்து படையவசன் தர்கா என்று இருக்கின்றது. அங்கிருந்து அந்த பஞ்சா வரும், வீட்டில் வருடந்தோறும் நாங்கள் தீமிதிக்கின்றோம் அந்த அல்லாவோடு. அதே போல் வந்து அங்கே உள்ள வேதநாயகம் சாஸ்திரி என்று கிறிஸ்துவரும் அவர்களுக்கு பட்டம் வழங்கும் பொறுப்பினை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது மாதிரி அந்த எந்தவித ஒரு பணிகளும் வந்து குறைவில்லை, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல் பல திருமடங்களுக்கு உதவுவதோ அல்லது திருமடங்களோடு தொடர்பு கொண்டு பல காரியங்களை ஆற்றுவதோ அதுவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த காலகட்டத்தின் போல் அந்த ஒரு இந்த மேக்னிடியூட் என்ற அந்த அந்த விரிவு இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு இதையும் குறைத்துக் கொள்ளாமல் அந்த பணிகளை செய்யும் அளவிற்கு கடவுள் உங்களை படைத்திருக்கின்றான், அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றான். அதனால் இப்போ வந்து இந்த புதிய விஷயங்கள், அதாவது இந்த புது விதமான இந்த டிக்கெட் இதெல்லாம் வந்து இந்த கட்டணங்கள் வசூலிக்காமல் இந்த கோயிலை நடத்தி கொள்வதற்கு ஒரு
வாய்ப்பு இருக்கின்றது. அது அதை நாங்கள் கூர்ண நாங்கள் அதை சொல்லும் பொழுது அதிகாரிகளும் அதை செவிமடுத்து கேட்டுக் கொண்டு கொள்கிறார்கள். இல்லை என்றால் அவர்களோடு அது ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில் என்ன இது இன்னும் இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கட்டணங்களையும் எடுத்து விட வேண்டும் என்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இது இது ஒரு பக்தியை வளர்க்கும் இடமாக, பண்பாட்டை வளர்க்கும் இடமாக, கலைஞர்களின் கலையும் வளர்க்கும் இடமாக, அது எப்படி அக்காலத்தில் மன்னர்கள் இதற்கு இலக்கணம் வகுத்து இருந்தார்களோ, இது வந்து நானா ஒன்றும் புதிதாக கண்டுபிடித்து இது இப்படிதான் இருக்கும் என்று கூறவில்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் மகான்கள் வந்து இதுதான் இதுதான் அதுக்கு இலக்கணம் என்று வகுத்திருக்கின்றது. அதுபடி நடப்பதற்கு நடத்துவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பல்வேறு பணிகள் அதாவது இப்பொழுது வந்து இன்னும் நிறைய செய்ய முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்போ விவசாயிகளோடு குத்தகை வசூலிக்கின்ற வழி அவர்களோடு நாம் எந்தவித தொடர்பும் நேரடி தொடர்புகள் இன்னும் உருவாக்கிக் கொள்ள இயலாத சூழ்நிலை. நான் அதிகாரிகளிடம் அதான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இப்போ வந்து அவர்களும் அந்த நிலத்தை உடையவர்களாக இல்லை, நாம் உடையவர்களும் அங்கே போய் பார்ப்பதில்லை. ஆக அந்த நிலங்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பல 1000 மடங்கள் இருந்த தோப்புகள் எல்லாம் இப்போது பல 100 மடங்கள் உள்ள தோப்புகளாக மாறிவிட்டது. ஏனென்றால் இப்பொழுது வந்து வருடத்துக்கு ஒரு முறை அதை ஏலமிடும் பழக்கத்தை சட்டத்தின்படி ஏலமிடும் ஒரு நடைமுறையை கொண்டிருக்கின்றோம். அப்படி ஏலமிடும் பொழுது அந்த தென்னை மரத்திற்கு உள்ள அந்த கசடுகளை அகற்றுவதோ அல்லது தண்ணியை பராமரிப்பதோ அல்லது புதிய கன்றுகளை நடும் அந்த பணிகளோ நடைபெற மாட்டேங்கிறது. என்ன அடுத்த வருடம் நமக்கு ஏலம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நிலையில் அவர் ஏலம் ஏலதாரர் அந்த பணியை செய்வதில்லை. இதெல்லாம் தான் பாலிசி சேஞ்சஸ். இதெல்லாம் தான் மாற்றணும்னா தான் நமக்கு வந்து அந்த தோப்புகள்லாம் வந்து மீண்டும் பல மடங்களை உடைய பல சிறந்த தோப்பாக மாறும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நிலத்துல இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியா திருக்கோயிலுக்கு சார்ந்த நிலங்கள் முழுக்கும் விவசாயிகளுக்கு இந்த ஒரு அரசாங்கத்தின் அந்த பயன் சென்றடையல. இப்பொழுது கூட பிரதம மந்திரி இந்த திட்டத்தில் அவர்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்க மாட்டேங்கிறது என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் தான் நிறைய சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கோம். விவசாயிக்கும் அந்த திருக்கோயிலுக்கும் நேரடியாக அது தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். வளரும் தோறும் குத்தகை வசூலிப்பது மட்டுமே ஒரு பணியாக கொள்ளாமல் அந்த அந்த திருக்கோயில் நிலங்களில் உள்ள வாய்க்கால்களை சரி செய்வது அல்லது அங்கு உள்ள நீர்ப்பாசனங்களை அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்தால் இன்னும் நிச்சயம் வருமானமும் வரும், மக்களும் விவசாயிகளும் செழிப்பாக இருப்பார்கள், நமக்கும் ஒரு மன நிறைவே இருக்கும். இது போன்ற பல நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அந்த திருக்கோயில் வந்து இப்பெல்லாம் வந்து காலங்கள் மாறிட்டு இருக்கு. முன்னால இப்ப எங்க திருக்கோயில பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சகர் இருக்காரு, அவர் போய் அவர் ஒரு நாள் விடுபடுத்தினாலும் பதிலிங்குவாங்க. அதாவது அவர் ஒரு மாற்றாலை ஏற்பாடு செய்து விட்டுதான் செல்ல வேண்டிய ஒரு நிலையில் அவர் செல்ல முடியும். அவரா திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இல்லை, எனக்கு கோவிட், அதனால நான் குவாரண்டைன் 15 நாள் என்றெல்லாம் வீட்டில் இருக்க முடியாது. அதற்கு அவர் ஒரு மாற்றாலை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனா அதற்கு அது மாதிரி ஒரு அது இன்றைய நடைமுறை காலத்தில் ஒரு கூட்டு குடும்பங்கள் இல்லாத காலங்களில் மிகவும் ஒரு சிரமமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இதெல்லாம் இன்றைய இந்த பிரசன்டே சேலஞ்சஸ்ங்கிற மாதிரி இன்றைக்கு இன்று ஒரு இந்த நியூக்ளியர் ஃபேமிலினால அவருக்கும் வேறு மாற்றாக வைக்க முடியவில்லை. இப்போ பெரிய கோயில் இப்போ உதாரணத்தை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்தால் அங்கே எத்தனையோ பட்டர்கள் இருக்கின்றார்கள். இப்போ ஒருவருக்கு பிரச்சனை என்றாலும் அடுத்தவர்கள் அந்த பூஜைகளை செய்ய முடியும். ஆனால் தஞ்சை பகுதியில் உள்ள பல கோயில்களுக்கு வந்து ஒரு சிவாச்சாரியர் அல்லது ஒரு பட்டாச்சாரியர் 4 கோயில்கள் 5 கோயில்களை பூஜை செய்யக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது வேறு ஏதோ சில சொந்த வேலைகள் இருந்தாலும் அவர் வந்து மாற்றாக கூட வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அது போன்ற பிரச்சனைகள் இங்கே நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இதெல்லாம் அதனாலதான் நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து வசதியான கோயில்களை காட்டிலும் வசதி இல்லாத கோயில்களுக்கு என்ன தேவை என்பதனை வந்து நாம் எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த அசட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ எங்கள் நிர்வாகத்தில் 32 கிராமத்தில் நிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. 2-3 பணியாளர்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இப்பொழுது நிறைய பொதுமக்களை நான் அதில் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வாலண்டியர் டீம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அவங்க நிலங்களை எல்லாம் நேரடியாக சென்று பார்க்கின்றார்கள். அந்த நிலத்தில் என்ன செய்தால் அந்த நிலத்தின் வரும் உண்மையில் இந்த அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்து நிறைய நாம் செய்ய வேண்டிய பப்ளிக்கை அதாவது பொதுமக்கள் ஏன்னா பொதுமக்கள் வரும்போது அதாவது நிச்சயம் பணியாளர்களுடைய அழிவிற்கும்
அவர்களுடைய சக்திக்கு வந்து ஒரு அளவுதான், ஒரு 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 எல்லை உண்டு. ஆனால் பொதுமக்கள் அதுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு படித்தவர்களோ அல்லது வாழ்க்கையில் ஒரு வசதியானவர்களே கொண்டு வந்து அந்த பணியில் நீங்கள் ஈடுபடுத்தி இருக்கின்ற அவர்களுடைய அந்த பார்வை, பர்செப்ஷன், அவர்களுடைய விஷன், அதெல்லாம் நமக்கு அந்த அதனால எனக்கு வந்து இன்னைய பொறுத்தளவுக்கு நன்கொடை தரும் பக்தர்களை விட, நன்கொடை தரும் இறை என்பவர்களை விட சிந்தனையும் செயலையும் உழைப்பையும் நேரத்தையும் அளிப்பவர்கள் எனக்கு மிக முக்கியமானவர்களாக நான் கருதுகின்றேன். அவர்களை நான் மிகவும் அவர்களை நான் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு அவ்வப்பொழுது அவர்களை நான் எனது உதவிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் தரேன்னாரு, இல்லை ஒருத்தர் வந்து நான் மாசத்துக்கு ஒரு 5 நாள் தருகின்றேன் என்றால் எனக்கு மாதத்திற்கு 5 நாள் தருபவர்கள் தான் மிக முக்கியமாக படுகின்றார் என்றால் அவ்வளவு பணிகள் இருக்கின்றது. ஆகவே இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த திங்க் டேங்க் என்கிறோம் அந்த வாலண்டியராக வந்து டைம் அண்ட் எஃபர்ட் போடுற நபர்கள் தான் மிக தேவையாக இருக்கின்றது. இது இவர்களின் பணி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குளம் வந்து இன்னைக்கு அந்த ஒரு 4 நபர்கள் வந்து அங்கே இறங்கவில்லை என்றால் அந்த குளத்தை இன்னும் 20 வருஷம்னாலும் அப்படியே அது வற்றி தான் இருக்கும். அதுக்கு அரங்காவலம் அப்படின்றதான் நான் கேட்கிறேன். அதிகாரிகளுக்கு இந்த மட்டும் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே அது பணம் கட்டணும், அதுவும் இன்னும் சரியா வரல. ஆக இன்னைக்கு இந்த மக்கள் சக்தி என்கிற ஒரு இதை நான் உணர்ந்திருக்கின்றேன், அவர்களின் துணை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆக நிச்சயம் உங்களையும் நான் எனக்கு உங்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நீங்களும் அவசியம் இந்த திருக்கோயில்களை இது ஒரு வழிபாடும் இடமாக மட்டும் இல்லாமல் இது சமயத்தை போற்றும் இடமாக இல்லாமல் மனங்களை பண்படுத்தக்கூடிய இடம் மற்றும் கலைகளையும் சமுதாயத்தையும் வாழ வைக்கக்கூடிய இடம் என்பதால் நீங்களும் அவசியம் இந்த ஏற்கனவே சுழற்சங்கத்தின் மூலமாக பல்வேறு காரியங்களை நீங்கள் நிச்சயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் திருக்கோயில்களில் அதாவது முடிந்தளவு பணம் கொடுப்பதை காட்டிலும் நீங்கள் அதுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளையும் சில அதாவது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வருங்க, எங்களுக்கு டிபிஆர் வேணுமா, அதிகாரிகளுக்கு டிபிஆர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த வாய்ப்போ நேரமோ இல்லை. அப்போ இந்த டிபிஆர் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயம் நீங்கள் செய்திருக்கின்ற பெரிய துணை உறுதினால் எந்த ஊராக இருக்கும், தஞ்சாவூராக இருக்கட்டும் இல்லை அந்த பகுதியில் மதுரையை சார்ந்த இடங்களாக இருக்கட்டும், எத்தனையோ திருக்கோயில்களில் போய் இந்த மாதிரி பணிகள் தேவைப்படும் அவர்களுக்கு, அதையும் நீங்கள் அவசியம் செய்யும் மாதிரி அன்பு வேண்டுகோளை இருக்கின்றேன். இதுவரை உங்களோடு விளையாட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன நேரத்துக்கு நேரம் நம்ம பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நீங்கள் நிச்சயம் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி உங்கள் சபையில் பேச அனுமதித்ததற்கு நன்றி கூறுகின்றேன். நிச்சயம் இது தொடர்பை வளர்த்துக்கொள்வோம். எந்த அளவில் உங்கள் அன்பும் உங்களின் அறிவும் எங்களுக்கு பயன்படுகிறது என்று பார்த்தோம். அதே போல் எங்களால் என்ன நாங்கள் செய்ய முடியுமோ அதை கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தோடு நிறைவு செய்கின்றேன். அவசியம் உங்களின் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் நான் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபாஜி அவர்களே. இவ்வளவு நேரம் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அவருடைய உரையை கேட்கிறோம் என்ற உணர்வே எனக்கு இல்லாமல் இருந்தது. நானும் பல அரச குடும்பங்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஐரோப்பாவிலும் சரி, வட இந்தியாவிலும் சரி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் சரி, அரச குடும்பங்கள் எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி செலவு பண்ணீங்க, நேரத்தை எவ்வாறு செலவு என்கிறத நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க பேசுனதுல கிட்டத்தட்ட 99% அதை பத்தி எதுவுமே பேசல. நீங்கள் திருக்கோயில் மட்டுமே தான் அதை பேசுனீங்க. எங்களுக்கு சாதாரணமா நாங்க கோயிலுக்கு போறோம், சில குறைகள் சொல்றோம், சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துடும், அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி இப்பதான் தெரியுது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நாங்கள் எதை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீர்கள். ரொம்ப நன்றி திரு பாபாஜி அவர்களே. எங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய மெம்பர்கள் வந்து ஒரு தடவை உங்களுடைய சரஸ்வதி மஹால் லைப்ரரி பார்க்க, உங்களுடைய அரண்மனையை பார்க்க, உங்கள் கதவுகளை அகலமாக திறக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது we can limit the questions to just 3. First of all, I'd like to unmute Rotarian Manohar, past President Manohar, who is also the advocate record for HRMC. Now I... Yeah, yes sir. Good morning sir. Vanakkam. Vanakkam. Vanakkam.
Sir, now I have been dealing with HRC matters for 36 years. சரி சார். இப்ப எனக்கு வேண்டிய உங்க டெம்பிள்ஸ் whether it is one scheme degree of the district court, high court, or how you manage it. Sir? Sir, whether you are bound by a scheme decree of the court or agency act. ஆமா ஸ்கீம் டிகிரி 1929 பை ஸ்கீம் டிகிரி ஆஃப் தி ஹை எஸ் ஹை கோர்ட் 1929 அப்படிங்க மேனேஜ்மென்ட் இஸ் only govern ஸ்கீம் டிகிரி HRNC doesn't come to your temples no no we have an assistant commissioner who takes care of the day to day affairs So management is with you, administration is with you. Sir, our management neenga pandringa, administration HR avaru space cut aayi kekudhu, management neenga paapinga, administration avanga paakranga. Audible. See, 1929 la inda first grade executive officer irukkaranga. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவர் பாக்குறாருங்க லைக் கலெக்ஷன் ஆஃப் இன்கம் இந்த இன்கம் எல்லாம் போனா அவர் தான் ரெசிப்ட் கொடுப்பார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ எனிவன் ஹூ வுட் லைக் டு क्वेश्चन யூ கேன் கம் இன் தி சாட் எனிவன் யூ ஹேவ் Sir, we have a Tamil scholar, Dr. Meykandan. Yeah. The Tamil scholar, I'm not a doctor. I'm not a doctor. I'm not a doctor. Vanakkam. One of them, I have a sorpoli. I have a sorpoli. ஆரம்பத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒன்னே ஒன்று வந்து இந்த சின்ன சரித்திரம் இவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன்னா எப்படி இது மராட்டியர்கள் கைக்கு போய் மராட்டிய பரம்பரையிலிருந்து வந்து இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு 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 அரசு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த கோயிலில் மேற்பார்வையோட வரைக்கும் வந்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அது எப்படி போனது எப்படி இது இன்னும் அந்த நீங்கள் அந்த மராட்டிய பரம்பரையிலிருந்து எப்படி அது நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அந்த அந்த இதை அப்படி இங்க எப்படி தங்குனாங்கன்றது மட்டும் கொஞ்சம் சின்ன சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அது தெரியணும் அது எப்படி வந்து அந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் அங்க போச்சு அப்படின்னு அதாவது என்னன்னா இப்ப சோழர்களுக்கு அப்புறம் வந்து இது வந்து கோயில் வந்து அப்பப்போ இருந்த மன்னர்கள் வந்து அதை வந்து போற்றி பாதுகாத்துக்கிறாங்க மராட்டிய மன்னன் வந்து எப்ப எப்படி எந்த ஆண்டு ஜெயிச்சது இல்ல அதான் சொல்றேங்க இப்ப சோழர்களுக்கு பிறகு வந்து இப்ப தஞ்சை பெருவுடையார் கோயிலே பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து கோயில் கட்டி இருக்கிறாங்க பாண்டியர்களுக்கு பிறகு நாயக்கர்கள் வந்துட்டாங்க நாயக்கர்கள் வந்து இன்னைக்கு அங்க உள்ள ஆறுமுகர் சன்னதியை வந்து கட்டி இருக்கிறாங்க கட்டி அங்க உள்ள கோயில் எத்தனையோ கோயில்களை வந்து நாயக்கர்கள் இப்ப மதுரையாக இருக்கட்டும் இல்ல திருவண்ணாமலையாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கமா இருக்கட்டும் நாயக்க மன்னர்கள் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபடி நாயக்க மன்னர்களுக்கு பிறகு தஞ்சை ஆள்வதற்கு மராட்டிய மன்னர்கள் வந்திருக்கின்றாங்க 676 வந்திருக்கிறாங்க யாரு முதல்ல வந்த மராட்டிய மன்னன் யாரு அந்த கோயில்களை வந்து செங்கோதி செங்கோதி அதுக்கப்புறம் கோயிலை விட்டுட்டு அப்படி போறாங்க வெண்கோதி நாயக்கர்களுக்கு அப்புறம் மராட்டியர்கள் வெண்கோஜி வர்றாரு அவரும் அந்த கோயில்களை வந்து நிர்வாகம் பண்ணிட்டே இருக்கிறாரு நாயக்கர்களை வென்றது மராட்டியர்கள் இல்ல எதுக்கு நான் இந்த கேள்வி நான் எதுக்கு கேட்டேன்னா இது சின்ன ஒரு என்ன சர்போஜ் காலேஜ் எல்லாம் அவங்கதான் நடத்தினாங்க தஞ்சாவூரை முன்னேற்றியது அவங்கதான் பிற்காலத்துல அவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க பல
ஏன்னா அந்த இந்து மத சாம்ராஜ்யம்னு ஆரம்பிச்சு இந்து மத கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்து அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. அவங்க தான் நிறைய பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா திருப்பதியில அவங்க நடத்துவதும் தஞ்சை திருவனந்தபுரத்துல இருக்கிற கோயிலினுடைய சொத்தையும் பார்க்கும் பொழுது இத இதனுடைய இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணுது. நான் கேக்குது கேக்குதுங்களா உங்களுக்கு? இதோட கம்பேரே பண்ண முடியல. நம்ம கோயில் இத்தனைக்கும் கலை சிற்பக்கலையிலையும் கலை அழகுலையும் ஒரு திறமையான கட்டிடக்கலையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கோயிலா இருந்த அந்த தஞ்சாவூர் இடம் கொஞ்சம் இப்ப ஒரு ஓதுவார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல இல்ல அப்படி டாக்டர் இல்ல இல்ல அப்படி இருந்தது நிலை டாக்டர் 1980களிலே அவர் வந்து அவர் நல்லா பொறுப்போட்ட காலங்கள்ல இருந்தது. பட் இப்ப வந்து அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணிருக்கிறார். அதை எப்படி பண்றாங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய இது. அதை அதை மாற்றி அதை வர இல்ல அது அது தெரியுது அவர் நல்லா நல்லா நடத்தாரு. அந்த இல்ல இல்ல மராட்டிய கலைகள் இருக்கு இல்லையா, மராட்டிய நாட்டிய கலை மராட்டிய நாடக கலைன்றது உலக புகழ் பெற்றது. அந்த அதோடு ஏன் நம்ம தமிழ் கலையோட கலந்து அந்த மாதிரி இலக்கிய மேடைகள் போட்டு அதுல கொஞ்சம் கலெக்ஷன் வராதுங்களா? இலக்கிய மேடைகள்ங்களா? இலக்கிய மேடைகள் மாதிரி இலக்கிய கூட்டங்கள் போட்டு அதுக்கு கொஞ்சம் காசு டிக்கெட் போட்டு அதுக்கு அதுல கொஞ்சம் வருமானம் வரவழைச்சு. ஏன்னா சிதம்பரம் கோயில சிதம்பரம் வருஷம் வருஷம் நடத்துறாங்கல்ல. அந்த மாதிரி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சதய விழா நடக்குதாங்க அவ்வளவுதான், அதுக்கு மேல நடக்கல. சிவன்ராத்திரி போது ஒரு ஏழு நாள் நாட்டியாஞ்சலி நடக்குதுங்க. அதே மாதிரி பிரதோஷத்துக்கு வந்து இப்ப நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்ப கொஞ்சம் வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா ராஜராஜன் காலத்துல அவன் போன இடமெல்லாம் அவனோட நாடா இருந்துச்சு, போன இடமெல்லாம் அவன் பொடி கொடியை நாட்டிட்டு போயிட்டாங்க. நாயக்கர் காலத்துல அந்த கோயிலை சுத்தி கோட்டை அமைச்சு அகலி அமைத்து பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. வரலாற்றுல கால மாற்றங்களை பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்குதுன்னு. இவரு ராஜராஜனோ ராஜேந்திரனோ போன இடமெல்லாம் அவங்க நாடா மாறின காலம் போக அவங்க கட்டின கோயில கோட்டை கட்டி அகல் அமைத்து பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு வந்து 15-ஆம் நூற்றாண்டு 14-ஆம் நூற்றாண்டு நாயக்கர்கள் தள்ளப்பட்டார்கள். 877 மராட்டியர் காலத்துல சரபோஜி காலத்துல கோயிலுக்குள்ளே வந்து படம் வந்துருச்சு. பிரெஞ்சு ஆர்மியும் பிரிட்டிஷ் ஆர்மியும் வந்து அதை வந்து ஒரு கேரிசனா அதை வந்து ஒரு இராணுவ ஒரு கிடங்காக அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து அப்பானி எல்லாம் வெளியில போங்கிற அளவுக்கு அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஆர்மிய அந்த வெளியில அனுப்ப வேண்டிய நிலையில் 800 வந்துருச்சுங்க. ஆக கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அந்த கோயில் அந்த ஊர் மண்ணு சந்தித்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர்கள் போனவொடனே திருப்பி அதை புனருதாரணம் பண்ணி குடமுழுக்கு செய்து அந்த கோயில்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி புத்து மலர்ச்சி வந்தது. அதுக்கப்புறமும் நிறைய நிலங்கள் அதுக்கு மானியமாக வழங்கப்படுறதன் அடிப்படையில நல்லா செழுமையா இருந்தது. சம்பளங்கள் வந்து முன்பணமாக கொடுக்கப்பட்ட நிலை இருந்தது. திருப்பி பல ராஜ்யங்கள் போய் மக்களாட்சி வந்ததுக்கு பிறகு மக்களோட பெரிய இந்த ஒரு அந்த ஒரு 20-30 வருடங்கள் பெரிய ஒரு ஆதரவு இல்லாதனால சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டோம். இன்று மக்கள்கிட்ட திருப்பி ஒரு பக்தியும் இறை உணர்வும் அதிகமாக ஆக மக்கள் திருக்கோயிலுக்கு வர வர திருப்பி சம்பளங்கள் கொடுக்கப்படும் ஒரு உதவியா இப்ப வந்து நிர்வாக அதிகாரியா இருந்த ஃபர்ஸ்ட் கிரேட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருந்த கோயில் வந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேடருக்கு மாறி உயர்ந்திருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கோயிலின் நிலை மாறி இருக்குது. அதாவது ஒரு 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 சுழற்சியில் தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதுல முக்கியம் என்னன்னா இப்ப வருமானம் வருது, ஆனா வி ஆர் ஒரியட் அபவுட் தி வேல்யூஸ். அதான் சாமி தயானந்த அடிக்கடி சொல்லுவாங்க, சுவாமி சொல்லுவாங்க இப்ப வந்து நாங்க வந்து இதை ஒரு இது வந்து இப்ப வந்து உதாரணத்துக்கு இது வந்து எவ்வளவு பணம், இது பழனிக்கு எவ்வளவு வருமானம், திருப்பதியில் எவ்வளவு வருமானம், பெரிய கோயிலுக்கு எவ்வளவு வருமானமா என்று யோசிப்பதை விட இங்கு எத்தனை நிகழ்வுகள் நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஒரு புலவர்களை கொண்டோ சான்றோர்களை கொண்டோ தமிழ் புலவர்களை கொண்டோ அல்லது வேத விற்பனர்கள் இவங்களை நம்ம திருமலை விற்பனர்களை வைத்தோ நம்ம வந்து அந்த நிகழ்வுகளை நடத்தி மனங்களுக்கு
தேவையான அந்த செவிக்கு உணவளிக்க வேண்டிய கூடிய செயல்களை தான் இனி நம்ம செய்யணும், அதுல தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்வாங்க. அது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் செய்ய முடியும், இன்னும் செய்யலாம், இன்னும் செய்ய முடியும். நன்றி, நன்றி திரு பாபாஜி அவர்களே. ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் தஞ்சாவூர் மராத்தா ராஜ குடும்பத்தை ஆரம்பித்தது மகாராஜா வெங்கோஜி அவர்கள். அவருடைய 13வது டிசெண்டன் தான் வெங்கோஜி ராவ். அவருடைய 13வது டிசெண்டன் தான் பாபாஜி. அதே போல இந்த மிகச்சிறந்த மன்னராக இந்த தஞ்சை மராத்தாவுடைய மிகச்சிறந்த மன்னராக இருந்தவர் மகாராஜா செர்கோஜி அவர்கள். அவர்களுடைய 5வது 6வது டைரக்ட் டிசெண்டன் தான் இப்ப இருக்கிற பாபாஜி. அண்ட் தேர் ஆல் ரிலேட்டட் டு த சிவாஜி, வீர சிவாஜி, சத்ரபதி வீர சிவாஜியோட டிசெண்டன்ஸ் அவங்க எல்லாருமே. If you have any questions and if you want any privilege, anyone, otherwise you can go for the word of thanks by the secretary. Okay, now the word of thanks by, yes. PDG Ravindranath, yes. Mr. President, okay. Two things. Yes. One, நம்ம ராஜாவுக்கு ஒரு கேள்வி. இந்த HRNC இந்த அறநிலைத்துறையின் உங்களுக்கு நடுவுல, உங்களுக்கு கோயிலுக்கு நடுவுல இந்த அறநிலைத்துறை நன்மை பயக்கிறதா தொந்தரவு கொடுக்குதா? ராஜா அவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லலாம். ராஜா இருக்காரா? போயிட்டாரா? இருக்கிறேன். இந்த கோயில் வருமானத்தை இல்ல, வருமான திருக்கோயிலோட வருமானத்துல வந்து அறநிலையத்துறைக்கு 12% போதுங்க. 11% ஆடிட் ஃபீஸோட 4% 15% வந்து இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் திருக்கோயிலாம் போகும். இதே ஜாயிண்ட் கமிஷனருக்கு திருக்கோயில்னா 18% அவங்க எடுத்துக்குவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் திருக்கோயில்னா 10% குறையும். ஆக இந்த வருமானம் அறநிலையத்துறைக்கு போகின்றது, மற்ற வருமானங்கள் அந்த கோயிலோடைய செலவுகளுக்கு தான் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த அறநிலையத்துறையை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, அவர்கள் வந்து வரக்கூடிய அதாவது ஆபீசரை பொறுத்து இருக்குதுங்க. ஒவ்வொன்றுமே அவர் வந்து இறை உணர்வோடு செய்யணும்னு நினைத்தாருன்னா உதவியா இருக்குது. இல்லை அவருக்கு கொஞ்சம் மாற்று கருத்தாக இருந்தால் முரண்பாடுகள் நிறைய வரும். ஒரு தனி நபரை பொறுத்து அமைந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு கடவுள் பேசுறாரு இல்ல, நான் உண்மையா சொல்றேன். அது என்னன்னா, இப்ப அதாவது ஒரு இப்ப நம்ம ஒரு டிராபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்மேன் அவசியம் தேவைப்படுது. அது மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி தேவைப்படுறாங்க. ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சமயங்கள அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இந்த பீட்டை விட்டுட்டு வந்து நம்ம கார்ல உட்காந்து நான் வண்டி ஓட்டுவேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி சில நேரங்கள் ஆயிடுது. அதுதான் பிரச்சனைங்க. அதுதான் கண்ட்ரோல் பண்றதோட அதை வந்து ஒழுங்குபடுத்துறதோட ஒண்ணு உண்மையான மிகச்சிறந்த மனிதர்கள் உங்களை போல் இருப்பவர்கள் இந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கும் பொழுது நடுவுல இன்னொன்னு தேவையா அப்படின்றது எங்க க்வெஸ்சன். அவ்வளவுதான். மகாராஜா வந்திருக்காரு. மகாராஜா ஏதாவது ரோட்டரி கிளப்ல மெம்பரா இருக்காரா? அவருக்கு இவர் மெம்பரா இருக்கிறாரா? இவர் மெம்பரா இல்லை என்றால் ஆனரரி மெம்பர் இன்டெக்ட் பண்ணாங்க சார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, தொடர்கிறீர்களா? இல்ல, தொடரல. தம்பி இருக்கிறார் அதுல.
அது எங்களுக்கு இல்ல. அப்போ எங்களுக்கு அந்த பெருமையும் உரிமையும் நீங்க கொடுக்கணும். உங்களை இன்னைக்கு நாங்க ஆன்ரரி மெம்பரா இண்டக்ட் பண்றதுக்கு என் பிரசிடென்ட்க்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எங்க பாஸ் பிரசிடென்ட் மனோகர் அதை செகண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐ லைக் யூ டு பிகம் ஆன்ரரி மெம்பர் இன் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை நார்த் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் 3000. As per the request made by past Governor Ravindranath and which is seconded by past President Uday Manohar, we are offering a honorary membership to the Prince of Tanjore, Balaji Raja Bhonsle, and it is up to him to accept it, the honor. Thank you, sir. Romba nandriya. எக்ஸைட்டிங் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளவனா இருக்கணும்னு அந்த பொறுப்பு எனக்கு வருது. அவசியம் உங்களோட தொடர்புகள்ல உங்களோட இணைந்து பணியாற்றுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். Thank you so much. Thank you, Ravindranath, for the excellent suggestion and Pastor Manoha for seconding it. Now we come to the fag end of the agenda. Now I request Vengada Chalabri, the Secretary of Rotary Northwest, to unmute himself and to deliver the word of thanks. Thank you, President. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய இளவரசர் பாபாஜி அவர்களுக்கு மிகச்சிறந்த அவருடைய அந்த கோயில் நிர்வாகம் அதை பத்தி மிக அருமையாக மிக எளிமையான தமிழில் அழகாக எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி. 88 கோயில்கள் என்பது பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரே ஒரு மண்டபத்தை, அது பொது மண்டபத்தை புனரமைப்பு செஞ்சதுக்கே நான் வந்து 10 காலம் அது போராடினேன். ஆனால் நீங்கள் 88 கோயில்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். இதனை இவன் செய்வான் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அந்த வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க, அதான் கடவுள் உங்களுக்கு 16 வயசுலயே உங்களுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. நீங்க மேலும் இந்த கோயில்களை எடுத்து செல்ல வேண்டும் சொல்லி ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை நார்த் வெஸ்ட் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி வணக்கம். Thank you, Secretary. Now the meeting is adjourned. Thank you so much.